ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இந்திய நேவியில் வந்துட்டு 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேகன்சி எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் சிவாஜி புனே, ஐஎன்எஸ் வல்சுரா குஜராத், ஐஎன்எஸ் ஹம்லா மும்பை. அதாவது எல்லாமே வந்துட்டு நார்த் இந்தியாவில் வந்திருக்கிற வேகன்சி தான். பட் இருந்தாலும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபாய் வாலா எம்டிஎஸ், மொத்தம் வந்துட்டு 9 வேகன்சி. 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர் மொத்தம் வந்துட்டு 3 வேகன்சி. சேம் பேசிக் குக்கு மொத்தம் ஒரே ஒரு வேகன்சி. ஃபீல்டு இன்ஜின் டிரைவர் வந்துட்டு 1 வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதோடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சஃபாய்வாலாவுக்கு வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கருக்கும் வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும், நம்ம அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்துக்கோங்க, சஃபாய்வாலாவுக்கு 18-27, ஓபிசி மக்கள் 3 வருஷம், எஸ்சி எஸ்டி மக்கள் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர் வந்துட்டு 18-25 வந்துட்டு பொது பிரிவினர், ஓபிசி மக்கள் 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். குக்கு வந்துட்டு 18-25. இன்ஜின் டிரைவர் வந்துட்டு 18-30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு வந்துட்டு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்துட்டு வச்சுருக்கணும். அப்புறம் வந்துட்டு உடல் தகுதி வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு இருக்கணும். ரன்னிங்கு ரோப்பிங் கயிறுதல் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாமே நீங்கள் வந்துட்டு குவாலிஃபை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் ஜாப் கொடுத்துருக்காங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ஸு, ஜென்ரல் கிளீன்னஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர் அப்படின்றது வந்துட்டு பூச்சி மருந்து அடிப்பவர் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வரும். அது ரிலேட்டடான ஜாப் கொடுத்துருக்காங்க. குக்கு வந்துட்டு டீ, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் இதெல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறவர். கிச்சனை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கிறவர். நேச்சர் ஆஃப் டியூட்டி ஃபயர் இன்ஜின் டிரைவர் வந்துட்டு இன்ஜின் பம்பு வெஹிக்கிள் இதெல்லாமே வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கணும். எங்கே ஃபயர் வருதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீட்டாக வந்துட்டு அசம்பிள் ஆகணும். இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க, நீட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோடைய எக்ஸாம் வந்துட்டு 2 லாங்குவேஜில் நடக்கும். ஒன்று வந்துட்டு இங்கிலீஷ், இன்னொன்று வந்துட்டு ஹிந்தி. சிலபஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஜென்ரல் இன்டெலிஜென்ட், ரீசனிங், நியூமரிக்கல் அப்டேட் 25 மார்க், ஜென்ரல் இங்கிலீஷ் 15 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 10 மார்க், அவேர்னஸ் இன் ரிலவன்ட் ஃபீல்டு வந்துட்டு 50 மார்க். அதுக்கான என்னென்ன சிலபஸ்லேருந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து வரும்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா, நீங்கள் இந்தியன் நேவியோடைய அஃபிஷியல் வெப்சைட் www.indiannavy இந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டேட் வந்துட்டு 21 நாள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது 21 நாளில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆல்ரெடி வந்துட்டு 19 கணக்கு. ஓகேங்களா? 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? 21 நாள்ன்றது நம்ம ஒரு 23 நாளே வச்சுட்டு 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்துட்டு த ஃப்ளாக் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் ஃபார் ஸ்டாஃப் ஆஃபீஸர் சிவிலியன் ரிக்குவயர்மெண்ட் செல் ஹெட் குவார்ட்டர் சதர்ன் நேவல் கமாண்ட் கொச்சி. சதர்ன் நேவல் கமாண்டுக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்ப போகிறீங்க. அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்றத கரெக்டாக வந்துட்டு அடிச்சிடுங்க. A4 சீட்டில் வந்துட்டு நீட்டாக பிரிண்ட் எடுத்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ரீசெண்டாக எடுத்துகிறது ஒட்டுற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து 2 அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸை வந்துட்டு அட்மிட் கார்டுலையும் எக்ஸிட் கார்டுலையும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் நீட்டாக வைக்கணும். பேக் சைடு வந்துட்டு உங்களுடைய பேர் எழுதி அனுப்பிடுங்க. 2 எக்ஸ்ட்ரா ஃபோட்டோவுடைய பேக் சைடு உங்களுடைய பேர் எழுதிட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க அட்மிட் கார்டு அனுப்புகிறப்ப கரெக்டாக போட்டுருவாங்க. எல்லாமே வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும். உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய டிசி எல்லாத்துலேயுமே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு செல்ஃப் அட்ரஸ்ட் போட்டு அனுப்புங்க. அது தவிர்த்து செல்ஃப் அட்ரஸ்டு என்பளம் சுய முகவரியிட்ட கவரை வந்துட்டு ஒன்று வச்சு அனுப்பணும். அதில் வந்துட்டு 45 ரூபா ஸ்டாம்பு ஒட்டியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சுய முகவரியிட்ட ஒரு கவர் வச்சு அதில் 45 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி அந்த கவரையும் உள்ளேயே அனுப்பிடுங்க. அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வச்சு அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மற்ற எல்லா டீட்டெயிலையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. மெயினாக சொல்கிறது வெப்சைட்டை வந்துட்டு அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு காசு கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. யாரையும் நம்பி காசு கொடுத்து ஏமாறாதீங்க, எல்லாமே வந்துட்டு மெரிட்டில் தான் நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இந்த லிங்கை நான் வந்துட்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.